கன்னியாகுமரி மாவட்டத்தில் தந்தையை கொன்ற மகன் 9 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழக கேரள எல்லைப்பகுதியான அரையூரைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கடந்த 2009 சாலையோரத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த வழக்கில் கடந்த 9 ஆண்டுகளாக குற்றவாளியை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் கிருஷ்ணனின் மகன் ஷாஜியின் நண்பர் வினு கடந்த 21 தேதி கொல்லப்பட்டார். அந்த கொலை வழக்கில் ஷாஜியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நண்பர் வினுவை கொலை செய்து தனது வீட்டு வாசலிலேயே ஷாஜி புதைத்து வைத்துள்ளார். அதோடு நண்பரை கொலை செய்வதற்கு அவர் கூறிய காரணம் காவல்துறையையே அதிர்ச்சியடைய வைத்தது. 9 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தை கிருஷ்ணனை கொன்றதாக ஷாஜி வாக்குமூலம் அளித்துள்ளார். தந்தை சொத்துக்களை ஆசிரமங்களுக்கு எழுதி வைப்பதாக விரட்டியதால் கொன்றதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த கொலைக்கு உதவிய நண்பரான பினு அண்மை காலமாக உண்மையை வெளியே சொல்லிவிடுவேன் என மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பினுவை கொன்று புதைத்ததாக ஷாஜி தெரிவித்துள்ளார். நண்பரை கொலை செய்த வழக்கோடு 9 ஆண்டுகளுக்கு முன் தந்தையை கொன்ற வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.